ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க யூகேல சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு அண்ட் ஆல்சோ ஈத் வரப்போகிறதுனால ஒரு குட்டி ட்ரிப் மாதிரி போவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு பேர்மிங்ஹாம் கிளம்பி போயிருந்தோம் அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ நாங்கள் வந்து ஷெஃபீலேருந்து ஒரு டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி பர்மிங்ஹாம் போயிருந்தோம் அண்ட் நான் வந்து பர்மிங்ஹாம் ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால கொஞ்சம் ஆர்வமாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு ஸோ பார்க்கவே வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ மேன்செஸ்டர் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பர்மிங்கம் வந்து பெரிய சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே வந்து போய் ஈட் ஷாப்பிங் போகலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிருந்தோம் நாங்கள் ரீச் ஆகியும் கூட வந்து பார்க்கிங் கிடைக்காம ரொம்ப நேரம் வந்து சுற்றிட்டே இருந்தோம் ரொம்ப தூரத்தில் விட்டுவிட்டு தான் நான் வந்து நடந்து வந்தோம் அண்ட் ஆல்சோ நாங்கள் போன இடம் வந்து ஸ்ட்ராட்ஃபோர்ட் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான ரோடு ஸோ அங்கே போனதும் நான் வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நல்லா இது பர்மிங்கம்னு சொல்லி டீ நகர் கூட்டி வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு பிகாஸ் நம்ம ஊர் டி நகர் மண்ணடியிலலாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸஸ் கடை சப்பல்ஸை விதவித மாக வந்து சப்பல்ஸு அதுவும் கல் வச்ச மாதிரி செம்ம அப்படியே ஜருகியை வச்ச மாதிரி பிரைடல் ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்தது அண்ட் ஆல்சோ வந்து புர்கா தோப்ஸு எல்லாமே இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் வந்து நிறைய போட்டிருந்தாங்க நம்ம ஊரில் வந்து இந்த ஸ்வீட் கார்ன்ஸ் அந்த மாதிரிலாம் போடுவாங்களே அதெல்லாம் இருந்துச்சு ஆல்சோ வந்து வளையல் அப்புறம் இயரிங் அதெல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் கூட இருந்தது எனக்கு வந்து பார்த்த உடனே வந்து நம்ம இந்தியாக்கே வந்துட்டுமோ அப்படின்னு இருந்தது பிகாஸ் ஷெஃபிலில் நான் அந்த மாதிரி பார்த்ததில்லை அண்ட் ஆல்சோ வந்து எங்கே திரும்பினாலும் வந்து முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க ஸோ ஐ திங்க் இந்த ஏரியாவை வந்து மினி பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் ஆல்சோ நாங்கள் எல்லாம் நோன்பு வச்சுருந்ததால் எதையும் சாப்பிடவும் முடியல அண்ட் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு பட் ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது எல்லாமே நம்ம ஊர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப எங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் இஃபார் நாங்கள் வந்து ஒரு பஃபே புக் பண்ணியிருந்தோம் ஜிரியாப் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஸோ இங்கே போகணுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கணுமா ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆல்சோ இதோட ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அதனாலே வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் அண்ட் அங்கே போனதும் யாரும் தமிழ் பேசுனாங்க ஸோ அதை பார்த்ததும் எங்களுக்குலாம் குஷியாயிடுச்சு எங்கள் மூஞ்சிங்களாம் பாருங்களேன் எவ்வளோ குஷியாக இருக்குது அப்படின்ட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ பவுண்ட்ஸ் பர் ஹெட் அப்போ பே பண்ணாதான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் நான் நாங்கள் வந்து கும்பலாக போயிருந்ததால் எங்களுக்கு டூ ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் கிட்டே ஆயிருந்துச்சு அண்ட் கிட்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இருந்தாங்கன்னா பே பண்ண தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன் பை ஒன்னாக எல்லோரையும் உள்ளே அனுப்புனாங்க இந்த ரெஸ்டாரெண்ட் வந்து உங்கள் வர்த்தா அப்படின்னு கேட்டால் யார் ஏன்னா பெர் ஹெட் வந்து ட்வெண்ட்டி டூ பவுண்ட்ஸுன்றது ஓகே தான் பிகாஸ் நாங்கள் வெளியே போய் சாப்பிட்ருந்தோன்னா இதை விட அதிகமாகவே ஆகிருக்கோம் அண்ட் நாங்கள் வந்து உள்ளே போனதும் எங்களுக்கு பின்னாடி டேபிளில் வந்து பிளேஸ் கொடுத்துருந்தாங்க ஏன்னா ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் இருக்கிறதால ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஹாலு இது வந்து பாதி தான் இதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி இருக்குது ஸோ எல்லாருமே வந்து நான் முஸ்லிம்ஸு முஸ்லிம்ஸ் இருந்தாங்க நிறைய தமிழ் பீப்புள் வேறு இருந்தாங்க அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டென் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குது ஸோ நான் பிரியாணி சிக்கன் வெரைட்டிஸ் மட்டன் வெரைட்டிஸுன்னு எல்லா விதமான ஃபுட்டும் இருக்குது ஸோ ஆல்சோ சேட் ஐட்டம்ஸ் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் இஃப்தருக்கு தேவையான டேட்ஸு சேலட்ஸ் போத் ஃப்ரூட் சேலட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேலட்ஸ் அதெல்லாம் இருந்தது அண்ட் டெசர்ட்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க அண்ட் இவங்களோட சேவியா கீர் வந்து டாப் நாச்சாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஆல்சோ குலோப் ஜாமுன்லாம் நல்லாவே இருந்தது நிறையாவே நாங்கள் சாப்பிட்டோம் அண்ட் ஒன் பை ஒன்னாக போய் நாங்கள் எல்லாம் எங்கள் ப்ளேட்டில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சு வந்து ரெடி ஆகாச்சு எல்லாருமே ரொம்ப டயர்ட் டயர்டாகிட்டோம் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம் நடந்து நடந்து நோம்பு வேறு வச்சுருந்ததால ஸோ எல்லாரோட டயர்ட் ஃபேஸையும் பாருங்கள் எவ்வளோ எல்லோரும் டயர்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ யா இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு நம்ம சேனலில் ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்